ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா அதி தீவிரமா இந்த பிரச்சனையில வந்து முன்னேறிட்டு இருக்காங்க பல பகுதிகளை பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பதிவுல எந்த இடத்துல முன்னேறி இருக்கிறாங்க ரஷ்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொத்லரிப்கா அதாவது இந்த கிஷ்லிஃப்கா கொத்லரிஃப்கா இருக்கு இல்லையா சோ அந்த கொத்லரிஃப்கா பகுதிக்குள்ளே பகுதிக்குள்ள வந்துட்டாங்க ரஷ்ய வீரர்கள் அங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு உக்ரைனோட சோர்சஸ் ப்ரோ உக்ரைனோட சோர்ஸ் டி தரவுல இருந்து மேப்ல அப்டேட் பண்ணிட்டாங்க சோ ரஷ்யன் தரப்புல இருந்து அதெல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க என்ட்ராயிடுச்சு சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்க சொல்லப்பட்டு வருது இந்த சமயத்துல உக்ரைன் கிட்ட இருந்து ஒரு வீடியோ வருது கிஷ்லிப்கா இருக்கு இல்லையா அதோட கிழக்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ட்ரை பண்ணி பட் ஆனால் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ சொல்லப்பட்டு வருது சோ பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய கல நிலவரம் இதுதான் ஆனால் ரஷ்ய வீரர்கள் அதிகமாக முன்னேறிட்டு இருக்காங்க இந்த கொத்தலைஃப்கா கூட இப்ப முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறவளவு சொல்லப்பட்டு வருது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஆர்க்கல் ஸ்கி இருக்கு இல்லையா அதோட தென் கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு முன்னேற்றம் ரஷ்ய வீரர்கள் அடைஞ்சிருக்காங்க இதில் என்னப்பா இந்த பக்கம் ஒரு முன்னேற்றம் அந்த பக்கம் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது போல கேட்டிங்கன்னா ஆக்சுவலி டீப் ஸ்டேட் மேப்பா அதனால உக்ரைனோட ட்ரெஞ்சஸ் டிஃபென்ஸ் லைன் வந்து இதுல இருக்காது என்னோட மேப்பில் வந்து நான் அதில் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம மேப் வீடியோ பார்க்கும்போது அந்த டிஃபென்ஸ் லைன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ இந்த இடத்துலலாம் உக்ரைனோட வீரர்கள் ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு ஸோ அதனால புறநகரங்களில் ஒரு முன்னேற்றம் சிட்டிக்குள்ள ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது போல தனித்தனியா பிரிஞ்சு வந்து ரெண்டு ஃப்ளாங்கிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல உங்களுக்கு புரிய வரும் ஸோ அதனால இப்போ ரஷ்யா வந்து ஆர்க்கியை பிடிக்கிறதுக்காக சுத்து போடுறதுக்காக பெருமளவில் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் இது வந்து கள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது அப்படியே நம்ம கர்கிவ் பக்கத்தில் போயிடலாம் இந்த கர்கியில் வந்து உக்ரைனியன்ஸ் அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்புறம் ரேடார்ஸை வந்து எந்த அளவுக்கு முன்னாடி கொண்டு போய் டிப்ளாய் பண்ண முடியுமோ அதாவது ரஷ்யாவோட பார்டர்ல கொண்டு போய் டிப்ளாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிப்ளாய் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ட்ரை பண்ணுறாங்க மறைச்சி வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடிய மாட்டேங்குது ரஷ்யாவோட சர்வேலன்ஸ்லாம் எல்லாமே இப்போ இப்போதான் ஐடிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் நேற்றுக்கு தான் பார்த்தோம் தோசைக்கல்லில் வந்து அதை வந்து திருப்பி போட்டு கொழந்து கொடுத்தாங்க இப்போ ஒரு ஐடிஸ்டி காலி ஆயிடுச்சு அதாவது ரஷ்யாவோட லேன்ஸ் அப்படியே பூந்து விளாடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பின் பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஐஸ்கந்தர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேடா ஒன்று வச்சிருக்கிறாங்க ரஷ்யாவோட ரொம்ப பக்கத்தில் வந்து கொண்டு போய் வச்சிருந்துருக்கிறாங்க உக்ரைனோட பகுதி தான் அங்கே இடத்துல வச்சுருந்துருக்குறாங்க சோ அந்த இடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா வந்து அந்த இடத்துல ரேடார் ஸ்டேஷன் மேல லேண்ட் செட் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ஸோ இதனால உக்ரைனுக்கு ஒரு இழப்பு அப்படிங்கிறது போல இருக்கு சீக்கிரமா இன்னொரு தோசை ஊத்துங்கப்பா அப்படிங்கிறது போல உக்ரைன் தட்டு வந்து ரெக்வஸ்டிக்கிறாங்க ஜெர்மனிக்கு ஸோ எந்த அளவுக்கு இது வந்து மேலும் அவங்க ரெடி பண்ண போறாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் எதுக்குப்பா இவ்வளவு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த ரேடாரா இருக்கட்டும் இந்த ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும் இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு தூரம் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும் காரணம் ஒண்ணுமே இல்ல உக்ரைனுக்கு எஃப் செக்சின் கொடுக்கதா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஸோ நம்ம போன பதிவில் பார்த்துருப்போம் உக்ரைனுக்கு எஃப்செக்சின் வந்துச்சு அப்படிங்கிறது போல ஸோ ஒரு வேலை உக்ரைனோட வீரர்கள் எஃப்செக்சினை டேக் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஸோ அப்படி டேக் ஆஃப் பண்ணி ஒரு நிலையை போய் தாக்குறாங்க அப்படிங்கிறது போல் அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த எஃப்செக்சின் ஆப்ரேஷன் டைம் வேணும் இல்லையா ஸோ அப்படி பறக்கும்போது ரஷ்ய வீரர்கள் ரஷ்யாலேருந்து அவங்களோட ஃபைட்டர் இருக்கிற டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி டேக் ஆஃப் பண்ணும்போது இந்த எஃப் சிக்ஸனுக்கு ப்ரொட்டக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு எவ்வளவு முன்னாடி கொண்டு போய் இந்த டிஃபென்ஸ் நம்ம டிப்ளாய் பண்றாங்களோ உக்ரைன் அவ்வளவு தூரம் வந்து அந்த எஃப் சிக்ஸ் பாதுகாப்பா இருக்கும் ஏன்னா ரஷ்யா விமானங்களை ரஷ்யாவியே வீழ்த்திடலாம் இதனால எஃப் சிக்ஸ் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரேடார்ல வந்து தெரிஞ்சிடும் உக்ரைனுக்கு இது போல ஒரு விமானம் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால ஏன்னா பியாண்ட் விஸ்பல் ரேஞ்ச் அப்படிங்கிறது போல சொல்றாங்க இல்லையா அதை வந்து ரஷ்யாலேயே தாக்கலன்னா கூட ரேடார் ஸ்டேஷன் அங்கே இருந்ததுனாலே தெரிஞ்சுக்கலாம் இது போல வந்து ரஷ்யா ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்றாங்க அதோட ஃப்ளைட் பார்த்து இப்படி இருக்குன்னு ஸோ எஃப் சிக்ஸ்டின் வந்து முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிறதுனால ஏன்னா எல்லாமே நெட்ஒர்க் சென்ட்ரிக்காக மாறிச்சு இல்லையா ஸோ எஃப் சிக்ஸ்டின் வந்து முன்னாடியே தெரிஞ்சிக்கிறதுனால எஃப் சிக்ஸினுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதாவது இந்த ஏர்கிராஃப்ட் மோதல்களில் எஃப் சிக்ஸ்டீனுக்கு அதிகமான அட்வான்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைனியன் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்க சொல்லப்பட்டு வருது இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து இந்த கருங்கடல்ல அவங்களோட நேவல் ட்ரோன் இருக்கு இல்லையா சர்ஃபேஸ் நேவல் ட்ரோன்கள் அதை வச்சு அதிகமான சேதங்களை வந்து ரஷ்யாவுக்கு இருக்காங்க இதனால ரஷ்யாவோட அந்த பலமே போயிடுச்சு கருங்கடல்ல வந்து அந்த நேவல் ஃப்ளீட்டே வந்து செயல் இழந்துருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ வந்து அங்கே ஒரு வெற்றிடம் வந்துருச்சு இப்போ அந்த வெற்றிடத்தை நிரப்பணும் அப்படின்னா அந்த அட்டை வந்து இப்போ உக்ரைன் வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம் அந்த வெற்றிடத்தை வந்து இதுக்கு மேலே நம்ம தான் சூப்பர் பவர் கருங்கடல்ல அப்படிங்கிறது போல உக்ரைன் நினைக்கிறாங்க இப்போ அப்படி இருக்க சூழ்நிலையில உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேவல் வெசல்ஸ்லாம் வேணும் இல்லையா ஏன்னா இந்த கருங்கடல்ல வந்து அவங்க ராஜாவா இருக்க போறாங்க இதனால இதனால எஸ்தோனியா தரப்புலேருந்து ரெண்டு பேட்ரால் போட்டுகள் கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு பேட்ரால் போட்டையும் இதுக்கு மேலே உக்ரைனியன் வந்து அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுவாங்க உக்ரைனோட நேவல் கொடியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பறக்க விட்டாங்க அந்த பேட்ரால் போட்டில் அந்த பேட்ரால் போட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயிக் பேராக இருக்கணுன்றதுக்காக சரி 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 கூடாது ஒரு பேட்ரால் வசலோட பேர் வந்து இருப்பின் இன்னொரு பேட்ரால் வசலோடய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெனி அப்படிங்கிறது போல் வச்சுக்கிறாங்க உக்ரைனோட கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு கருங்கடலில் உக்ரைனோட நேவி இதுக்கு மேலே சீரி பாஞ்சு வேலை செய்ய போறாங்க அவ்வளவுதான் ரஷ்யா முடிச்சிட்டாங்க என்டையராக முடிச்சுட்டாங்க கருங்கடலில் பேட்ரால் வெசல்ஸ் அதாவது சப்மெரின் காவர்ட்ஸு அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க பேட்ரால் போட் அது உக்ரைனோட பேட்ரால் போட் வந்ததுன்னா ரஷ்யா வீரர்கள்லாம் அப்படியே அந்த பிளீட்ல அப்படியே திரும்பி அப்படியே போயிடறாங்களாம் அப்படியே ரஷ்யாக்குள்ள அப்படியே நிலத்தை பொழந்துட்டு உள்ள ஓடிடுறாங்களாமா அதனால் இந்த பேட்ரால் வெசல்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஹீரோயிக் பேட்ரால் வெசல்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யறதுக்கு மேலே அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் அது வெசல் இல்லைப்பா போட்டு சரி ஓகே ஓகே பரவாயில்ல இப்போ நம்ம அடிச்சு எதுவாக இருந்தால் என்னங்க அது சப்மரீனுங்க அது இல்லையா எல்லா வேலையும் செய்யும் அப்படியே உள்ளே வந்ததுன்னா சப்மரீனா மாறிக்கும் ட்ரோனாக மாறிக்கும் அது உக்ரைன்னா என்ன வேணாம்னு செய்வாங்க இப்போது நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம் என்ன அப்படின்னா இந்த உக்ரைனோட இன்டெல்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இன்டெல் அனாலிஸ்ட் அவங்களா இருப்பாங்க இல்லையா சோ அவங்க தரப்புலன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா முதல்ல ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பதாயிரம் பேர் போதும் இந்த கர்கி ஆஃபென்சிவுக்கு பண்ணலாம் அப்படிங்கறதுல திட்டம் போட்டிருந்தாங்க ஆனா நம்மளோட ட்ரெஞ்ச் லைன் எல்லாம் டிஃபென்ஸ பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல ரஷ்யா முடிவெடுத்து கொஞ்சம் ஆசோலேஷன்ல இருக்கிறதுனால போலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் ஆசோலேஷன்ல இருக்கிறாங்களா சோ அதனால வந்து படை வீரர்களை வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க உள்ள என்ட்ராகிறதுக்கு அப்படிங்கிறது போல இப்போ உக்ரைனோட அனலிஸ்ட் தரப்புலாம் பேசிக்கிறாங்க இது நிறைய பெரிய டைலாகு அது வேண்டாம் என்னால முடியல இது இதுவே போதும் அப்படிங்கிறது போல இருக்கு இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சிரிக்காமல் சொல்லணும் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இருக்கக்கூடியது நாம் பாட்டி கேட்க பூக்கான்னு இருந்தேன்னா அப்புறம் உங்களுக்கு டென்ஷன் ஆகுமா இல்லையா ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா அவங்க கம்முனாக தான் இருந்திருக்கலாம் கம்முன்னு இருக்க மாட்டேறாங்க அதுக்குள்ள ஒரு விளையாட்டு அவங்களுக்கு பாருங்களேன் ஏன்னா உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரென்ச் ட்ரைனெலாம் பெருசாக போட்டு பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி ஜெனென்ஸ்கி அவர்லாம் போய் படம் பிடிச்சி வந்துக்கிறாங்களா ஒரு ஆர்வம் தாங்க மாட்டேது அதனால அதான் லொக்கேஷன்லாம் கிடச்சிருச்சு இல்லையா சோ அதுல விளையாடி பார்க்கலாமா அப்படிங்கிறது போல விளையாடிட்டு இருக்கிறாங்க அது லொக்கேஷனோட நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரென்ஸ் நீட்டா அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க செம்மையாக கட்டிக்கிறாங்க ட்ரென்ஸ் எல்லாம் சூப்பரா சொல்ல ட்ரென்சு அருமையா கட்டிக்கிறாங்க ஆனா என்ன ஒரு குண்டுக்கு நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது அது ரஷ்யாவோட அந்த ஷெல்லிங்க்கும் ரஷ்யாவோட ட்ரோன் தாக்குதலுக்கு அது இருக்க மாட்டேங்குது சீக்கிரமா கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கறது போல இருக்கிறாங்க ஸோ நல்லா செஞ்சு காமிச்சிக்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய சேதத்தெல்லாம் வந்து எடுத்து பார்த்ததுக்கப்புறமா ஏன்னா வீடியோ பிரிவுகளோடு இருக்கும் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து அசஸ் பண்ணதுக்கப்புறமா உக்ரைனே நல்லா ஸ்ட்ரென்த்தாக கட்டி வைங்கப்பா எண்பதாயிரம் வீரர்கள் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் உள்ளே வரும்போது என்னப்பா இதுக்கான எண்பதாயிரம் பேர் தலை பண்ணோம் அப்படின்னு ரஷ்யா நினச்சிட கூடாது இல்லை கொஞ்சம் நாள் ஸ்ட்ரென்த்தாக கட்டுங்க கட்டும்போது அதேவா கொஞ்சம் காட்டாம கட்டிக்கங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கறது போல ரெக்வஸ்ட் பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து போயிட்டு இருக்குது இது போல பல விஷயங்கள் நடந்திருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு செய்திகளை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிச்சு நான் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருந்திருக்கணும்னு நம்ம அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பை